ஹே காய்ஸ், யமஹாவோட FZ125 அப்படிங்கிற 125cc கம்யூட்டர் பைக் பார்த்தீங்கன்னா அப்கமிங் அதாவது இந்த 2024ல் லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்சி மாடலில் 125ஆ அப்படின்னு நீங்கள் ஆச்சரியப்பட்டு கேட்டிங்க அப்படின்னா, எஃப்சி மாடல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் பெஸ்ட்டான டிசைன் நல்ல கான்ஃபிகரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு பைக். அந்த பைக்கோட நேமில் பார்த்தீங்கன்னா ஃபேசர் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து நமக்கு 125cc பைக் FZ125 அப்படிங்கிற நேமில் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஃபேசர் 125 அப்படின்னு தான் பார்க்கணும், பட் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது FZ125 அப்படிங்கிற நேமில் தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன கான்ஃபிகரேஷனில் என்ன ப்ரைஸில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவில் இருக்கக்கூடிய பைக்ஸில் எந்த பைக் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யமஹாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு ஒரு பைக் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எஃப்சி மாடலுக்கு தான் போகணும். FZSFI வெர்ஷன் 3 மாடல், டீலக்ஸ் மாடல் எல்லாமே இருக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாமே பெஸ்ட்டான பைக் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனாலும் ஒரு 125cc ஒரு நல்ல கம்யூட்டர் பைக் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா டெஃபினட்டாக இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஹோண்டாவில் SP125 இருக்குது, ஹீரோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் 125R இருக்குது, டிவிஎஸில் பார்த்தீங்கன்னா ரைடர் 125 இருக்குது. இந்த மாதிரியான லைனப்பில் ஒரு பெஸ்ட்டான பைக் திரும்பவும் இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எஃப்சி மாடலில் உங்களுக்கு 125cc லான்ச் பண்ண போகிறாங்க. முக்கியமான விஷயம் ப்ரைஸுங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் அண்டர் 1 lakh ருபீஸில் இந்த FZ125 இருக்க போகுது. ஸோ FZ125 அண்டர் 1 lakh அப்படின்னா அது வந்து பேஸ் மாடல், ஹையர் வேரியண்ட் 1 lakh 5000லேருந்து 1 lakh 10000 வரைக்கும் ப்ரைஸ் வந்து ஹையர் வேரியண்ட் போக போகுது. ஸோ இந்த எஃப்சி மாடலில் கான்ஃபிகரேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது டெஃபினட்டாக பெஸ்ட்டான கான்ஃபிகரேஷன் தான் கொடுக்க போகிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜி ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொடுக்க தான் போகிறாங்க. 124.7cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கோல்டு இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.7 horsepower 10.8 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் தான் வரப்போகுது. இந்த பைக்கில் 5-speed கியர் பாக்ஸ் இருக்கும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் 5-speed கியர் பாக்ஸ் அப்படின்னா இனிஷியல் பிக்கப் நல்லா இருக்கும், மைலேஜ் அப்படிங்கிறதும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ மைலேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கால் டெஃபினட்டாக 55-60 km/h மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின், அது அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மைலேஜ் ஓரியன்ட் பைக்காகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பைக் லான்ச் பண்ணுறாங்க. என்னதான் எஃப்சி ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ் அண்ட் கம்யூட்டர் பைக்காக இருந்தாலும் அந்த அளவுக்கு மைலேஜ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக எஃப்சி மாடல்ஸில் வந்து மைலேஜ் கிடைக்கிறதில்ல. அதனால தான் ஃபேசர் அப்படிங்கிற நேமில் இருக்கக்கூடிய அந்த பைக்கோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து இந்தியாவில் FZ125 அப்படிங்கிற நேமில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இதுதான் ஃபேக்டும் கூட. இந்த பைக்கோட டிசைன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இப்போ 2024 மாடலில் கலர் அப்டேட்லாம் கொடுத்துருக்கக்கூடிய FZ150 டிசைன் பேட்டர்ல தான் வரப்போகுது. பட் அதில் ஸ்லைட்லி டிக்கல்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள், ஹெட்லாம்பாக இருக்கட்டும் இல்லாட்டி ஃபியூல் டேங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபியூல் டேங்க் அப்படிங்கும் போது 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்க போகிறாங்க. இந்த டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்கும், ஒன்லி ஃபார் கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளஸ்டரில் கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டர் இருக்க போகுது, அண்ட் ஆவரேஜ் ஃபியூல் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் டிஸ்டன்ஸ் டு எம்டி, இந்த மாதிரியான பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த பெஸ்ட்டான டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் பார்த்துக்க முடியும். இந்த பைக் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரைவலாக எனக்கு தெரிஞ்சு டிவிஎஸோட ரைடர் 125 இருக்கும். இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R தான் டைரக்ட் தாராளமான ஒரு பெஸ்ட்டான ஒரு ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிவிஎஸ் இருந்தாலுமே கூட ரைடர் 125 பெஸ்ட்டான பைக்காக இருந்தாலும் கூட டிசைன் வைஸ் பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீம் 125R ஒரு எட்ஜ் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த எஃப்சி மாடல் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரீம் 125R ரைவலாக டெஃபினட்டாக கூடிய சீக்கிரம் இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அண்டர் 1 lakh இருக்குது, 110,000 rupees உங்களுக்கு ஹையர் வேரியண்ட்டும் வந்து கொடுக்க போகிறாங்க. ப்ளூடூத் கனெக்ஷன், முக்கியமான விஷயம் சஸ்பென்ஷன் செட்டப், ஃப்ரண்டில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதில் பிரேக்ஸ்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் வரப்போகுது. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டி, எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கும், அண்ட் கம்ஃபர்டபுள் அப்படிங்கிறது சிட்டியில் ரைட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹவ் அ குட் டே.